குட் நியூஸ் உங்கள் பெயர் வாக்காளர் பெயர் பட்டியலில் இருக்கிறதா தெரிந்து கொள்ள புதிய செயலி அறிமுகம் ஸோ இதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக பாராளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் முதல் கட்டமாக தமிழகத்தில் முப்பத்தொன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் நாற்பது தொகுதிகளுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இதனால் அனைத்து பிரதான கட்சிகளும் கூட்டணி தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியலை தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முடிவடைந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனையும் நிறைவு பெற்றது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் கடந்த இருபத்தெட்டாம் தேதியுடன் இறுதி செய்யப்பட்டு அவை சம்பந்தப்பட்ட மக்களவை தொகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்திர பிரத்யேக செயலி நடைமுறையில் உள்ளது ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற செயலி மூலமாக வாக்காளர் பட்டியல் பெயர்களை உறுதி செய்யலாம் தேர்தல் நடத்தை விதிகள் மீறப்பட்டால் அது குறித்த புகார்களை தெரிவிக்க சி விஜில் எனப்படும் பிரத்யேக செயலி பயன்பாட்டில் உள்ளது வீடியோ அல்லது புகைப்பட ஆதாரத்துடன் தேர்தல் நடத்தை விதி தெரிவிக்கலாம் சி விஜில் செயலி குறிப்பிடப்படும் புகார்கள் மீது தேர்தல் ஆணையம் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து வருகிறது வாக்காளர்கள் தங்களது தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் விவரங்களையும் அறிந்திடலாம் இந்த செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் வாக்காளர்களின் வசதிகளை கருத்தில் கொண்டு மேலும் பல புதிய செயல்களை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது